வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சம்மந்தமான மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்படி இருக்குது, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சின்ன பையனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு நம்ம சின்ன பையனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு பெரிய பையனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு என்னோட வயசாக கூட இருக்கலாம். இவன் சொல்கிறது ஏன்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம யார் சொல்கிறதுல எது நல்ல கருத்து இருக்கோ அதை கண்டிப்பாக உள்வாங்கிக்கணும். அதான் இப்போ வந்து நானும் அப்படி தான், என்னோடய சின்ன பையன் இருப்பான் நல்லா பேசுவான், என்னோடய சின்ன பையன் இருப்பான் நல்லா பேசுவான், சூப்பராக பேசுவாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், சூப்பராக பேசுவான். என்னோடய வயசு அளவுக்கு உள்ள பொண்ணுக்குள்ள அறிவெல்லாம் அந்த பிள்ளை வச்சுருக்கோம். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது என்னோடய வயசு பிள்ளைக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே நான் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு அழகான எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுது அப்படின்னா, நான் கற்றுக்கிறதுக்கு நீ வந்து சின்ன பொண்ணு, நீ சொல்கிற நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து உண்மையில மைண்ட் வந்து வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். அந்த சின்ன பொண்ணு என்ன தகவலை தருது, சின்ன பையன் என்ன தகவலை தரான், அப்போ அந்த தகவலை வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அந்த தகவலை மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த சின்ன பையனுக்கு பொண்ணுக்கோ சூப்பர் நீ சொல்கிறது ரொம்ப அருமை தான், நீ வந்து வருங்காலத்தில் நல்லபடியாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிட்டு வந்துச்சிங்களா, அந்த பொண்ணோ பையனோ நம்மளை வாழ்நாள் முழுக்க மறக்காம தான் இருப்பாங்க. நமக்கு வந்து ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை ஐடியா தேவைப்பட்டாலும் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன்ட்டு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? சரி, இது அது இருக்கட்டும். இப்போ யூடியூப்பில் நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய பேர் என்னோடய முத மாத சம்பளத்தில், அதாவது முத மாத சம்பளம்னா யூடியூப்பில் சேனல் வச்சு என்னோடய முத மாதம் பேமெண்ட்டில் வாங்கின செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை பார்க்குறோம், வா சூப்பர், நீங்கள் வந்து உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வந்து முத மாதத்தில் சம்பளம் வாங்கினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து திருப்பி கேட்டோம், அது வந்து நமக்கு தான் அசிங்கம். அந்த மாதிரி கேட்காதுங்க. முத மாதத்தில் ஒருத்தங்க சம்பளம் அந்த அவங்க வந்து உழைச்சிருக்காங்க, அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், உங்களோட திறமைக்கு கிடைச்ச வெற்றி பரிசு அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அவங்கள கொஞ்சம் கங்க்ராட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இதுதான் வந்து மோட்டிவேஷன், அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன், அவங்க மூலமாக நீங்களும் ஒரு பெரிய அளவில் உருவாகிறதுக்கான மோட்டிவேஷன். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் சில்வர் பட்டன் இருக்குது, கோல்டு பட்டன் இருக்குது. சில்வர் பட்டன் எத்தனை 100,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கிடைக்கும் சில்வர் பட்டன், உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்பாங்க, சந்தோஷமாக இருக்கல கேட்குறதுக்கு. நம்ம உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அது, கோல்டு பட்டன் அதுக்கும் மேலே நிறைய சப்ஸ்கிரைபர், இவ்வளோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தால் உங்களுக்கு இந்தந்த பட்டன் அனுப்பி விடுவாங்க. அந்த பட்டனை நீங்கள் காட்சி பொருளாக வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உங்களோட தேவையை பொறுத்தது வச்சு நீங்கள் வந்து ஃபேமஸாக ஆகிக்கலாம், நீங்கள் வந்து பெருமை கொள்ளலாம் யூடியூப் இந்த மாதிரி பண்ணி. ஏன்னா 100,000 சப்ஸ்கிரைபர்னால் சும்மா கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1,000 சப்ஸ்கிரைபரே நம்மளால் 1 வருஷத்துக்குள்ள எட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் 100,000 சப்ஸ்கிரைபர் சும்மா கிடையாது. அப்போ இந்த ஒவ்வொரு பட்டனையும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற வெறி நமக்கு வந்துட்டு தான், நம்ம கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு பட்டனையும் வாங்கணும், நம்ம வீடியோ ஃபேமஸ் ஆகணும், நம்ம வீடியோ மூலமாக அதிகமாக சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீடு, அதாவது தனக்கு போகத்தான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னும் தெரியல, ஃபஸ்ட்டு சொல்கிறது முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் சொல்லிடுவோம். என்னோடய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தனக்கு போகத்தான் தானம் தர்மம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு போக, உங்கள் ஃபேமிலிக்கு போக தான், அடுத்து வந்து வெளி உலகத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். மிச்சம் மீதி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துடலாம், மிச்சம் மீதி வரும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் கடுமையான உழைப்பு உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், மிச்சம் மீதி கண்டிப்பாக வரும். இது வந்து மறுக்க முடியாத உண்மை, ஏன்னா ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்மளும் இந்த மாதிரி சில்வர் பட்டன் வாங்கணும், இந்த மாதிரி வந்து கோல்டு பட்டன் வாங்கணும், இந்த மாதிரி நம்மளோட யூடியூப் சம்பளத்தில் நம்மளோட யூடியூப் வருவாயில் மொபைல் வாங்கணும், நம்ம அதை வந்து நம்ம வீட்டுக்கும் ஏதாவது செய்யணும், நம்ம வீடு கட்டணும், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே வந்து வீடியோ போட்டீங்கன்னா இப்படி சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா, அப்துல் கலாம் சொல்லிருக்காரு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான வார்த்தை அது, கனவு காணுங்கள். இங்கே எல்லோரும் கனவு காணிட்டுருக்காங்க ஸ்கூலில் உட்காந்து, எப்படி அனுப்பிச்சிட்டு பொண்ணுங்க இருக்கும், இந்த பசங்க இருப்பாங்க, பொண்ணை பார்த்துக்காக வேண்டியிருப்பான், அந்த பொண்ணை எப்படி மடக்கலாம், இப்படி கனவு வேண்டியிருப்பான், அது ஒரு கனவு தான். ஏன்னா அந்த பொண்ணு மூலமாக அவனுக்கு ஒரு வேலை பைசா வரலாம், முன்னேறலாம்,
வெறியால் ஆகலாம், அந்த பொண்ணு இந்த ரெண்டு பேருமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு இந்த பையனை தூக்கிவிடலாம், நிறையா இருக்குது. இதுவும் ஒரு கனவு தான். அப்போ கனவு காணுங்கள், நல்ல கனவு தான் காணும். நீங்கள் வந்து சும்மா அந்த ஆகாத கனவுலாம், இது வந்து ஆகாத கனவுலாம் கிடையாது, இது வந்து நல்ல கனவு தான். ஏன்னா உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீ வந்து ப்ரப்போசல் பண்ணுற, அது அக்செப்ட் பண்ணிட்டா நீ வந்து ஓகே. அதை அக்செப்ட் பண்ணலைன்னா அது பின்னாடியே சுற்றி இது பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளோதான். உன்னை பிடிக்கிற அளவுக்கு நீ எந்த அளவுக்கு மாறணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். நீ எந்த அளவுக்கு மாறணும், நீ அதாவது அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னா நீ வந்து கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட உடை நடை உடை பாவனைகள் உன்னோட பேச்சுகள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு உன்னோட செயலில் எப்பவுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு 6 மாதம் நல்லா வீடியோ போடுறாங்க, நல்லா வீடியோ போடுறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க போடுறாங்க. ஆனால் 6 மாதத்தில் அவங்களுக்கு வியூஸ், நம்ம எதிர்பார்த்த சப்ஸ்கிரைபர் வியூஸ் வரலன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்ட்றாங்க. டே, அடுத்த 6 மாதம் தாண்டா உனக்கு வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்டு, அந்த அடுத்த 6 மாதத்தில் உனக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? இது டே மட்டும் கிடையாது, பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரியாளாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தான். அடுத்த 6 மாதத்தில் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ அந்த 6 மாதம், அந்த இந்த 6 மாதம் உழைச்சது, அடுத்த 6 மாதம் உழைக்க வேண்டியதானே. உனக்கு வந்து ஒரு 1 இயர் கொடுக்க, அந்த 1 இயருக்குள்ள உனக்கு வந்துச்சுன்னா லாபம் தானே? அந்த 6 மாதத்துல விட்டு போனால் உனக்கு தான் நட்டம். அதனால் பார்த்தீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் நம்ம வந்து இலக்கை எட்டுற வரைக்கும் நம்ம வந்து விரைந்து விரைந்து கடின உழைப்போடு போராடினால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். எதுவுமே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, உழைப்பில்லையே ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க? நீ உழைச்சாதாண்டா உனக்கு ஊதியம், நீ உழைக்கலன்னா ஊதியமே கிடையாது. இப்போ நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற, உடனே ஒரு ஹெல்ப்பராக தான் எடுத்து போட்டாங்க. ஒரு ஹெல்ப்பர், அதாவது நீ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்பர் அப்படின்னு, உன்னை ஹெல்ப்பராக தான் எடுத்து போட்டாங்க. நீ வந்து இந்த பொருளை தூக்கணும், இது அதாவது ஒரு பொருளை தூக்கக்கூடியது இன்னொரு டெக்னீஷியனோட வேலையாக தான் இருக்கும். இந்த பொருளை தூக்கணும்னா நம்ம நாள் தூக்க முடியாது, ஆனால் வந்து உண்மையாக அந்த வேலைக்காக செய்ய சொல்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்கன்னா நீ வந்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நீ வந்து அவங்ககிட்ட கோவப்பட்டு நீ வந்து வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எடுத்து போனால் உனக்கு தான் நஷ்டம். ஏன்னா நீ வந்து அடுத்து வேலையை கற்றுக்க முடியாது. அதுதான் மேட்டர். இப்போ உனக்கு வந்து யூடியூப்பில் நீ வந்து வந்திருக்கீங்க, வந்து வந்து உனக்கு வந்து இப்போதைக்கு வேலை சொல்கிறாங்க, கஷ்டமாக தான் இருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கி, சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்கி அப்படிங்கிற வருத்தினால நீ வந்து எனக்கு வேலை பிடிக்கலன்னு செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நட்டம். உங்களுக்கு நீங்கள் வேலையை கற்றுக்க முடியாது, ஏன்னா வேலையை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கலை. என்ன பொறுத்துங்க, நான் என்ன எடுத்துடுங்க, எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தும் நானும் வேலையை ஒழுங்காக கற்றுக்கலை. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன், அதான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து கற்றுக்கிட்டது என்னதான், இவ்வளோண்டு தான். யூடியூப்பில் இன்னும் நிறையா இருக்குது, கடல் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துடுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இதில் எனக்கு வந்து மகிழ்ச்சி. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க வீடியோ போட்டு. அப்போ அந்த வீடியோவால் அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட், அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் கிடைத்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து ஃபேமஸ் ஆகும். நீங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோ எப்படி ஃபேமஸ் ஆகும்? அப்போ அதை யோசித்து பார்த்து எந்தெந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இல்லை, நான் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே, வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணேன்னா பெல் ஐக்கானா கிளிக் பண்ணேன்டா, வீடியோ பார்க்கவே வேண்டாம். தயவுசெய்து சொல்கிறேன், பார்க்கவே வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண வைக்கணும். நம்ம வீடியோ அடிக்கடி வரும், அதுக்கு கோவப்படாமல் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும், கோவப்படாமல் நம்ம வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ, வணக்கம்.